ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஷர்வியும் நானும்ல உங்களை பார்க்க போகிறது நார்மல் நீடில் வச்சு ப்ளவுஸோட ஹேண்டில் எப்படி டிசைனர் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் எப்படி பண்ணுறதுங்கிறத விட நான் எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ தான் இது கண்டிப்பாக பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல பார்த்துட்டு கீழே கமெண்ட் இதுதான் ஸ்லீவ் இது வந்துட்டு கேமரா எஃபெக்டில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி தெரியுது எனக்கு கை கிட்ட இந்த டிசைன் வேணுங்கிறதுனால நான் ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்கேன் நம்ம கையளவுக்கு கட் பண்ணி எடுத்ததுனால இந்த ரிங் தேவல்ல இந்த மாதிரி காசு டிசைனில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கிடைக்குது மோஸ்ட்லி இப்போ ஆரி ஒர்க் கூட அதில் பண்ணுறாங்க இது ஸ்டோன் செயின் பால் செயின் இது குந்தன் ஸ்டோன் ஃபஸ்ட் இந்த கோல்டு கலர் அது எனக்கு பேர் தெரியல இது வந்து ஒரு டெம்பிள் டிசைனில் சாமி டிசைனில் இந்த ஸ்லீவில் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அலந்து பால் செயினை எட்டு பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் ஆல்மோஸ்ட் ரெண்டு ரெண்டு மீட்டர் போதும் நம்ம ரெண்டு ஹேண்டுக்கும் அட்டாச் பண்ணிடலாம் அதே அளவுக்கு நம்ம ஸ்டோன் செயினையும் கட் பண்ணிக்கலாம் இது ஃபேப்ரிக் க்ளூ ஸ்டோன் செயினும் எனக்கு ரெண்டு மீட்டர் தான் தேவைப்பட்டுச்சு ரெண்டு ஹேண்டுக்குமே நான் ஒட்டிட்டேன் நான் ஏன் கொஞ்சம் கேப்பு விட்டு இந்த மாதிரி க்ளூ ஆட் பண்ணுறேன்னா நான் இன்னும் லைனிங் திருப்பி போடலை இந்த ஒர்க் முடிச்சுட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணலான்ட்டு திருப்பி போடாமல் தைக்கிறேன் நம்ம திருப்பி போட்டுட்டு தைச்சா இன்னும் ஈஸி தான் இதை மாதிரி ஒரு பால் செயின் ஒரு ஸ்டோன் செயின் திரும்பவும் ஒரு பால் செயின் முணுத்தையும் சமமாக எடுத்து இதை மாதிரி சேர்த்து ஒட்டிட்டோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும் எல்லாம் ஈக்குவலுக்காக நான் அந்த ஊசி வச்சு இதை மாதிரி சேர்த்து விட்டேன் இதே மாதிரி அனதர் சைடும் ஒட்டிட்டேன் அந்த எண்டில் நமக்கு தேவையான அளவு வரைக்கும் ஒட்டிட்டு மீதியை லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு எல்லாம் ஒரே ஸ்பேஸில் கேப்பை விட்டு காயின் ஒட்டுற மாதிரி முதல்ல நம்ம வச்சுட்டு அளவு வச்சுட்டு திரும்பி எடுத்து நம்ம காயினை வச்சு ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அடுத்து காசோட மேலே சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இதே மாதிரியே ரெண்டு சைடும் பண்ணிவிடுங்க இதுக்கடுத்து இதுக்கு மேலே குட்டி குட்டியாக கோல்டன் கலரில் ஒரு ஸ்டார் இருந்ததுல அதை நான் வச்சிடுறேன் இந்த லக்ஷ்மி காயினுக்கு மேலே அந்த கேப்பில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு திரும்ப எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கேப் விட்டு இதை மாதிரி நம்ம செஞ்சிடலாம் நம்ம ஒட்டின இடம்லாம் ஒயிட்டாக தெரியும் அந்த க்ளூ ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது கிளியராக இருக்கும் திரும்ப அது மேலே நான் இந்த ஸ்டோனை ஒட்ட போகிறேன் ட்ரை ஆகாமல் இருந்தால் க்ளூ வைக்காமலே நம்ம ஸ்டோன் எடுத்து வச்சிடலாம் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு இப்போ அந்த லக்ஷ்மி பென்டன்ட் எடுத்து அதில் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் நாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதில் குட்டியாக ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டான இடத்துல வச்சு நம்ம நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் லக்ஷ்மி காசும் ட்ரை ஆனோன்ன நான் அதையும் ஸ்டிச் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டோன் லேஸ்லாம் நான் கட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக ட்ரை ஆனோன்னா லேஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் நான் அட்டாச்சும் பண்ணியாச்சு பாருங்கள் இப்படி தான் ஸ்லீவ் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்கும் இப்போ இதில் கிடச்சிருக்கும் இப்போ நம்மளுக்கு ஃபெப்ரிக்ல எந்த விதமான க்ளூவும் தெரியல பாருங்கள் நான் இந்த லக்ஷ்மி பெண்டன்ட் வந்து ஸ்டிச் பண்ணும் போது கீழே ஒவ்வொரு மணி இருக்குல்ல அதையுமே நல்லா தைச்சிட்டேன் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு இடையில் குட்டி குட்டி கேப் கொடுத்துருக்காங்க அதுலேயும் நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணிடணும் நான் நல்லா ஸ்ட்ராங்கான நூல் போட்டு தைச்சாச்சு கோல்டு கலர் அப்படி இல்லைன்னா எல்லோ கலர் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மணியையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் லக்ஷ்மி காசு கீழே இருக்கிற ஸ்டோன் லேஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு லக்ஷ்மி காசு வந்து ஒன்று ஒன்றையும் தனியாக செப்ரேட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும் கீழே வந்து அந்த லேஸ் செயினை வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணாலே போதும் ஓகே வாங்க ஷர்வி கிட்டே போகலாம் லைக் பண்ணுங்க